Hello viewers, welcome to Rambirds Farm. Today we will talk about topic African lovebirds. Food long breeding time la kodukkalam. Appuram pathina unga bird ku vande egg seriya poriyada time la pathina enna feed la kodukkalam. Sila ungalku pathina bird egg vaikkum. Ana pathina seriya poriyadu. Indha mari irukra bird la pathina enna feed kodukkalam indha video la panama paakalam. Okay, for African lovebirds, what time you breed? This is the main reason. For African lovebirds, you can breed for African lovebirds 6 months egg break. But you can 10 months breed for LTA prepare. LTA prepare feed ஊற வச்ச ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்னா பச்சை பயிர் கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், கொண்டக்கடலை ஊற வச்சது கொடுக்கலாம், பச்சை பட்டாணி ஊற வச்சது கொடுக்கலாம். இது வந்து நீங்க ஊற வச்சே கொடுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணியே கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஆனா ஊற வச்சே கொடுத்தீங்கன்னா அதுல எந்த ஃபங்கஸும் பாக்டீரியா வந்து அவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காது. இப்ப வந்து ஃபங்கஸும் பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருக்கும். எதுல அஃபெக்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கிறதுல பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கும். இத பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டு வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி உங்களால ஆப்பிள் சீடர் வினிகர் ப்ரொவைட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்க முடியலனா நீங்க என்ன பண்ணலாம்னா மஞ்சத்தூளை வந்து லூகா வாட்டர்ல போட்டு ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊற வச்சு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி இத நீங்க பர்ட்க்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஃபுட்ஸ்லாம் நீங்க வைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து 2 ஹவர்ஸ்ல எடுத்துறணும். அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா அது நிறைய பர்ட்க்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். இந்த ஸ்பாயிலர் ஃபுட்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 hours கெட்டு போயிடுறதால அது சாப்பிட்றதால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயரியா வர சான்சஸ்லாம் நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீட்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட். பீட்ரூட் கொடுத்தீங்கன்னா அதோட பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு இறங்குற சிக்ஸும் நல்லா பாதுகாப்பாக நல்லா பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபீட் பண்ணுற ஃபீடிங்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஃபீட் கொடுக்கலாம்னா ப்ரொக்கோலி கொடுக்கலாம். ஆனால் ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கணும். ஆர்கானிக்காக இல்லாமல் பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபீடிங்காகவே கொடுங்க. நான் ஆர்கானிக் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன் கொடுக்கலாம். கார்னில் பார்த்தீங்கன்னா கிள்னிங்னா ஒரு மாதிரி ஒரு பால் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிற கார்ன்லாம் கொடுத்தீங்கன்னா அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கார்ன்லாம் வந்து உங்கள் பேர்ட்க்கு நீங்கள் கொடுக்கலாம். கார்னில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னும் கொடுக்கலாம், நார்மல் கார்னும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பேபி கார்ன் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெனை, சன்ஃப்ளவர் சீட் பார்த்தீங்கன்னா தெனைக்கும் சன்ஃப்ளவர் சீட்க்கும் பார்த்தீங்கன்னா தெனை 80% வைக்கிறீங்கன்னா தெனை சன்ஃப்ளவர் சீட் பார்த்தீங்கன்னா 20% தான் வைக்கணும். ஏன்னா சன்ஃப்ளவர் சீட்ல அந்த ஆயில் ஃபார்மேஷன் எதுக்காகனா அந்த பேர்டோட விங்ஸ் அந்த ரெக்கையில் இருக்க ஃபெதர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்காக அந்த க்ளோயி ஸ்ட்ரக்சருக்காக பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் சன்ஃப்ளவர் சீடில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபேட்டால் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சன்ஃப்ளவர் சீட் கொடுத்தாலும் ப்ரீடிங்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபீட் பண்ணலான்னா அவ்வளோதான். வேறு எதுவும் ஃபீடிங் வந்து அதுக்கு ஒன்றையும் அவ்வளோ பெருசாக தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுங்க, என் பேர்ட் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக மெடிசன் கேட்குறாங்க. பேர்ட் ப்ரீடிங்க்கு வந்து அந்தளவுக்கு மெடிசன்லாம் தேவையில்லை. நீங்கள் ஹெல்த்தியான ஃபீட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் டிவோமிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்ப கொழுந்து கொடுத்தாலே போதும். அதுவே போதும். அல்பமரெலாம் தேவையில்லை. வேப்ப கொழுந்து வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர்டுக்கு தெரியும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிவோம் பண்ணிக்கும். இப்போ நேச்சுரலாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது நல்லா காடு மலை அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தேடி திரிஞ்சு வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீடு அதுக்கு தேவை என்னவோ அதெல்லாம் வந்து அது நேச்சுரலாகவே அது எடுத்துக்குது. இப்போ வந்து நம்ம கேஜ் பேர்டாக இருக்கிறதால நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து நம்ம தேடி கொடுக்கணும். ஓகே, என்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக், அதாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன கொடுக்கலாம்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி எதுக்காக கொடுக்குறோன்னா இப்போ பேர்டு வந்து ஸ்னீஸ் பிடிக்குது, அது ஸ்னீஸ்க்கு முன்னாடியே நம்ம கொடுக்கலாம். மாதம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி. துளசி பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் உள்ள ஏதாவது செரிமான சக்தி இல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் வேற என்ன நேச்சுரலாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள், அதாவது ஆர்கானிக் மஞ்சத்தூள், இதை பார்த்தீங்கன்னா வாட்டரில் கலந்து கொடுக்கலாம். டெட்ராசைக்ளினுக்கு பதிலாக இதை நீங்கள் கலந்து கொடுக்கலாம் பேர்ட்க்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீடிங்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர்ட்க்கு வந்து நல்ல சிக்ஸ்லாம் நல்லா இறங்கும். நீங்கள் வந்து மெடிசனே போனீங்கன்னா பேர்டுக்கு சிக்ஸ் வந்து ப்ராப்பராக இறங்காது. அதுக்கு African lovebirds க்கு chicks egg வந்து proper ஆ வைக்கிறதுக்கான சில reasons இருக்கு. நீங்க வந்து African lovebirds ஓட cage பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த இடத்தை தவிர வேற இடத்துல எங்கயுமே மாத்தாதீங்க. அப்படி மாத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சில பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா African lovebirds க்கு பாத்தீங்கன்னா nesting material பாத்தீங்கன்னா தேங்காய் பஞ்சு கொடுங்க அதுவே போதும். Sometimes பாத்தீங்கன்னா அது வந்து பேப்பர் எடுத்துட்டு போவோம். அதுவும் ஒண்ணே பெட்டர் தான் வேற ஒண்ணே பிரச்சனை இல்ல. அதுக்கு அப்புறம் நான் முன்னாடி என்ன கொடுப்பேன்னா first வந்து அந்த வேப்பலையோட கொழுந்து அப்படி இல்லனா வேப்பலையோட குச்சி கொடுப்போம் காஞ்சி போன வேப்பலையோட குச்சி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அது பொறுக்கிட்டு போய் எடுத்து போய் வெச்சிரும் இது வைக்கிறதால என்ன பெனிஃபிட்னா உள்ள போய்ட்டு பூச்சி எதுமே இறங்காது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிளட்ச்ல இருந்து இன்னொரு கிளட்ச்க்கு பாத்தீங்கன்னா at least 1 month or 1.5 months ஆச்சும் கேப் உண்டோம் அப்பதான் வந்து ரீபிரிபரேஷன் பண்ண முடியும் உங்க பேர்டுக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்டிங்க்கு அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இம்மெச்சூர் பிரீடிங் Immature breeding na minnade mature avarthukku minnade breeding poradhu African lovebird 6 months before vandu egg vaikkum ana pathina neenga 10 months ku appuram breeding potingna nalla irukum appuram female to female sendu egg vaikkum ana vandu egg hatch pannadhu daily idu onne adu onne maati maati vaikkum ipdi dhaan pathina African lovebirds la male and female vandu illama female to female egg vaikkum appuram pathina male to male mate pannum ana egg vaikkadhu African lovebirds பொறுத்த வரைக்கும் மேல் and ஃபீமேல் பாத்தீங்கன்னா DNA வச்சு ப்ராப்பரா கண்டுபிடிச்சலாம் அப்புறம் chicks இறங்கிறதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியும் அத தவிர பாத்தீங்கன்னா pelvic bone வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா pelvic bone பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 80% of results தான் வந்து ப்ராப்பரா கிடைக்கும் egg pass பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து egg வெளிய வந்துரும் அந்த pelvic bone வழியா அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பரா நமக்கு அது மேலா ஃபீமேலா தெரியும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில mutations la pathina male chinada irukum female pathina petsa irukum idha vechi indha sila signs la vechi kandupidikalam okay adukku apram pathina supplements enna kodukala nariya per vende doubts ketiranga supplements enna mari supplements kodukalana na pathina zingervit mattum dhaan kodukren zingervit edukagana adula pathina multi mineral multi vitamin andha mari nariya irukku idu vende kolandigalukku kodukra oru pineapple juice syrup mari dhaan idula pathina indha natural vitamin D indha mari benefits la adula adangi irukku அதுக்கு அப்புறம் வேற என்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எக் ப்ராப்பரா லே பண்றதுக்கு ஓஸ்டவேட் இருக்குல ஓஸ்டவேட் வந்து வைமரால் கூட mix பண்ணி கொடுக்கலாம் வைமரால் வந்து கொஞ்சம் பவர் அதிகமா உள்ளது அதனால வந்து ஓஸ்டவேட் அதிகமா இருக்கணும் வைமரால் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் இப்ப ஜிங்கர்விட் எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க பாக்குறீங்கன்னா 0.5 ml 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல mix பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஓஸ்டவேட் எப்படின்னா ஓஸ்டவேட் வந்து 0.5 ml எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வைமரால பாத்தீங்கன்னா ஒரு 2 டிராப் இல்ல 3 டிராப் போதும் அதுக்கு மேல போடாதீங்க அது கொஞ்சம் ஓவரா பவர் இருக்கும் இத வந்து mix பண்ணி 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல mix பண்ணி நீங்க கொடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் வைமரால் மட்டும் சில பேர் கொடுப்பாங்க இப்போ பேர்ட் வந்து வேற இடத்துல இருந்து பர்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த பேர்ட்க்கு பாத்தீங்கன்னா சில டிசீஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினால பேர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்க பேர்ட்க்கு பாத்தீங்கன்னா வைமரால் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் Bird and you will purchase the bird, purchase the Purchase the bird, நீங்க வந்து வாட்டர்ல வைமரால் mix பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி mix பண்ணி வச்சீங்கன்னா நல்லா ப்ராப்பரா இருக்கும் இப்ப African lovebirds பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்குபேஷன்ல சரியா உட்கார மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இன்குபேஷன்ல வந்து ப்ராப்பர் African lovebirds வந்து நல்ல ப்ளேஃபுல்லான பேர்ட் அதுல வந்து இந்த ஐரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பீச் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு இன்குபேஷன்ல உட்காரும் ஐரிங்கோட குணதிசயம் இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்க இத பத்தி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா African lovebirds க்கு நீங்க ப்ராப்பரா ஃபீட் பண்ணாலே போதும் ஹெல்தியான ஃபீட் பண்ணாலே போதும் எந்த ஒரு மெடிசனும் தேவையில்ல எந்த ஒரு சப்ளிமெண்டும் தேவையில்ல மறக்காம கட்டில் போன் அதாவது அந்த கனவாவோட மறக்காம இருக்கணும் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மினரல் கிட் இருக்கதுனா கூட நீங்க வச்சிருக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா கனவாவோட இதுதான் பாத்தீங்கன்னா அந்த எக் பைண்டிங் பிரச்சனை வராம தடுக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மினரல் கிரேட்டை விட கனவாவோட தான் ரொம்ப நல்லது நல்ல வீடியோல சொல்றேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீரை கொத்தமல்லி தழை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மழை நாளை தவிர்த்து மற்ற நாள்லாம் கொடுக்கலாம் கீரையில பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு அதுக்கு அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அயர்ன் கண்டென்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கதால சிக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரா பொரியும் அதுக்கு அப்புறம் சிக்ஸையும் நல்லா காப்பாத்தும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மழை சீசன்ல இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியா ஓவரா பேர்ட் வந்து குளிர்ச்சி ஆகும் குளிர்ச்சியாவத்தால பாத்தீங்கன்னா மதர் பேர்ட்கே பாத்தீங்கன்னா டயரியாவும் அதுக்கப்புறம் அது என்ன ஃபீட் பண்ணுது அதுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோமோ அதுதான் பாத்தீங்கன்னா அதோட சிக்ஸ்க்கு ஃபீட் பண்ணோம் இப்போ அது ஹெல்த்தியா இல்லைன்னா இப்போ அதுக்கு ஃபீட் பண்ற சிக்ஸ் என்ன ஆகும் அது இறந்து தானே போகும் அதனால பாத்தீங்கன்னா மழை சீசன்லயும் சிக்ஸ் இறங்கி ஒரு 5 to 6 days பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வெயில் சீசனில் கூடும், 6 இறங்கி ஒரு 5 to 6 daysக்கு பார்த்தீங்கன்னா இதை கொடுக்காதீங்க, கீரையை கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுறது எடுத்து போய் அது செரிமான லெவல் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்கும் 6க்கு பார்த்தீங்கன்னா, ஓகேவா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக கொடுங்க, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணது கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் பெஸ்டிசைட்ஸ் அடிச்சிருப்போம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கே தாங்க மாட்டேங்குது, நமக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வருது, ஆன்டிபயோட்டிக் உடம்புல சேர 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 ஏகப்பட்ட டிசீஸ் தான் வரும். அப்போ பேர்டு வந்து ஒரு சின்ன வெரைட்டி, அந்த சின்ன வெரைட்டியான பேர்டு வந்து எப்படி தாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். இன்னும் சில இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.